Welcome to my kitchen. I'm Chef Sri Saraswathi Kambar. பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாறை மீன் ரோஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் தேவையானது வந்து பாத்தீங்கன்னா பாறை மீன் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இது நல்ல பாறை மீன் ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை நம்ம எப்படி ரோஸ்ட் பண்ணலாம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்றேன். காரம் உங்களுக்கு அதிகமா தேவைன்னா நீங்க அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் தான் ஆட் பண்றேன். பெப்பர் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்றேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மல்லித்தூள் கரெக்டா 1/2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன்ல கடலை மாவு ஒரு 2 ஸ்பூனு, உப்பு இந்த 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். லெமன் வந்து நான் 1 எடுத்திருக்கேன். ஒரு லெமனை நம்ம புளிஞ்சு விட்டுலாம். லெமனை 1 புளிஞ்சு விட்டுலாம். 1/2 கிலோ ஃபிஷ்ஷுக்கு 1 லெமன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா வந்து மசாலாலாம் ஒட்டிக்கும். இதில் வந்து லைட்டாக 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மீன் பாறை மீன் எல்லாம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மசாலா எல்லாம் வந்து மீனில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் நான் வந்து இதில் போட்டு வச்சுட்டோம்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே நம்ம ஓப்பன்லேயே வச்சிடலாம். மசாலா நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் அது மேரினேட் ஆகாத டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மீன் எல்லாம் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டேன். இது ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே நம்ம ஃபேன் காத்தில் வச்சிடலாம். இதை வச்சுட்டு நம்ம அதை சூப்பராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் 2 மணி நேரம் வந்து மீன் வந்து பாறை மீனை வந்து நல்லா மசாலா வந்து அப்ளை பண்ணி மேரினேட் பண்ணேன். நல்லா வந்து மீன் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபேனில் ரோஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லாம் இருந்தால் போதும். ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த பக்கம் 3 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் லைட் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் குக்காகும், வெளியே சீக்கிரம். 5 நிமிஷம் ஆச்சு. நான் இந்த பக்கம் மீனை திருப்பி போட்டுறேன். இந்த மீனையும் திருப்பி போடலாம். மீன் இந்த பக்கமும் 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். எல்லா மீனும் நான் பொறிச்சு வச்சுட்டேன். இப்போ பாறை மீன் வந்து சூப்பரான ரோஸ்ட் வந்து இன்னைக்கு நான் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ரேஷனுக்காக நான் சங்கு போட்டி வந்து வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது மாதிரி இந்த சூப்பரான சிம்பிளான பாறை மீன் ரோஸ்ட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கிலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த பாறை மீன் ரோஸ்ட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பேல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். பட்